ஹே கைஸ், வெல்கம் டு எஃப்சிஸ் அதர் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஓபன்ஹைமர் ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் எந்த ஸ்பாயிலர்ஸும் இருக்க போகிறதில்ல. அதே மாதிரி அந்த படத்துலேயே வந்து ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய ஈவெண்ட் எதுவுமே இல்லை. பட் ஸ்டில் ஒரு சேஃபர் சைடுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் தாராளமாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோ போகிறது முன்னாடி சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ ஓபன்ஹைமர் வந்து நோலனோட 12th மூவி. லாஸ்ட்டாக அவர் வந்து 2020 டெனட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் இந்த படம் தான். இந்த படம் ஃபர்ஸ்ட் லுக்கில் இருந்து எல்லாருக்குமே நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு பயோபிக்ன்றதால வந்து என்ன நடக்கும் போகுதுன்றது வந்து நிறைய பேருக்கு முன்னாடியே தெரியும். இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஸ்டோரி, எந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எந்த சைஃபை கிமிக்ஸ் எதுவுமே இருக்க போகிறது இல்லைன்றது தெரியும். பட் எப்படி நோலன் அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஸ்டோரியை கையாள்றாரு அப்படின்றது தான் நிறைய பேரோட எதிர்பார்ப்பாகவே இருந்தது. ஸோ எதிர்பார்த்த மாதிரியே இந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஸ்டோரியை வந்து ஒரு நான் லீனியர் ஃபேஷன்ல சொல்லியிருக்காரு. ரொம்ப இன்டென்சிவான ஒரு டிராமாவா தான் போயிட்டு இருந்தது. மோர் அண்ட் மோர் ஒரு பொலிட்டிக்கல் டிராமாவா படம் ஃபுல்லா வந்துட்டு இருந்தது. ஸோ ஆப்வியஸ்லி வந்து நம்ம ஊர் ஆடியன்ஸுக்கு வந்து இது எந்த அளவுக்கு செட் ஆகும்ன்றது வந்து கேள்விக்குறி தான். அதுவும் தியேட்டர்ல உட்காந்து 3 மணி நேரம் வந்து ஒரு டிராமா மூவியை ஃபுல்லா பார்ப்பாங்களா அப்படின்றது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். காலையில இருந்து டிஃபரெண்ட் செட் ஆஃப் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க, டிஃபரெண்ட் செட் ஆஃப் மக்கள் கருத்து எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த ஓபன்ஹைமர் அனௌன்ஸ் பண்ணும் போதே நான் வந்து அந்த ஓபன்ஹைமர்னு கூகுள் கூட பண்ணி பார்க்கல, எந்த ஸ்டோரியும் நமக்கு தெரிய வரக்கூடாதுன்றதுல வந்து ஒரு விஷயத்துல மட்டும் கரெக்டா இருந்தேன். எஸ், அவர் வந்து அந்த அட்டாமிக் பாம்பை கண்டுபிடிச்சவர், அது மட்டும் தான், அந்த லைன் மட்டும் எனக்கு தெரியும். மற்றபடி அவர் சம்மந்தப்பட்ட எந்த இதுவும் பார்க்கறதுல. யூஸ்வலாகவே ஒரு பயோபிக்கை பார்க்குறேன்னா அதை பற்றி எதுவுமே கூகுள் பண்ண மாட்டேன் ஸ்டார்டிங்கில். ஸோ கூகுள் பண்ணாலே ஏதாவது ஒன்று தெரிய வரும். பட் அவங்களோட வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூகுள் பண்ணும்போது அவங்க எந்த அளவுக்கு அதை வந்து சார்ந்து எடுத்திருக்காங்க, எந்த அளவுக்கு அதை உண்மைத்தன்மையோடு எடுத்திருக்காங்கன்னு தான் அப்படி தான் நான் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். ஸோ ஓபன்ஹைமரையும் அதே மாதிரி தான் ஒன்றுமே தெரியாமல் தான் ஸ்க்ரீனுக்குள்ளே போய் பார்த்தேன். உண்மையிலேயே சூப்பராகவே இருந்தது. பட் ஸ்டில் ஐ வுட் ப்ரிஃபர் வாட்சிங் இட் இன் ப்ரைவேட் ஸ்பேஸ், தனியாக வந்து ஒரு டிவியில் போட்டு பார்க்கறது தான் எனக்கு பெட்டர்னு தோணும். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் வந்து தியேட்டருக்குள்ளே இருக்காங்க, அதுவும் ஐமேக்ஸ் ஸ்க்ரீனு. பின்னாடி ரோல இருந்து கொட்டாய் சத்தம்லாம் வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து அது பாதிக்கும். நோலன் சொன்ன மாதிரி எக்ஸாக்ட் சீட்டில் தான் புக் பண்ணி பார்த்தேன். பட் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஐமேக்ஸ் வர்த்தி மூவியாக எனக்கு அது தெரியலை. ஒரே ஒரு சீக்வன்ஸ் அது வந்தது, அந்த சீக்வன்ஸுக்கு மட்டும் ஓகே. பட் மிச்சம் 2 hours 50 minutes வந்து எனக்கு வந்து நார்மல் ஸ்க்ரீன்லேயே பார்த்தாலே பெட்டராக தான் இருந்திருக்கும்னு தோணுச்சு. மேபி நம்ம ஊர் ஐமேக்ஸ் வந்து குவாலிட்டி லோவாக இருக்கலாம். ஏன்னா யூஎஸில் பார்த்த ஒரு ஃப்ரெண்டு வந்து சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக பிக் ஸ்க்ரீனில் தான் பார்க்கணும்னு சொன்னார். இந்தியன் வெர்ஷனில் வந்து சில சீன்ஸ்லாம் கட் பண்ணியிருக்காங்க, அது ஆப்வியஸாக தெரிஞ்சது ஒரு 15 minutes சீனை கட் பண்ணியிருக்காங்கன்னு. அதே மாதிரி ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சம்பவம் பண்ணியிருக்காங்க. கிலியன் மர்ஃபி, ராபர்ட் டோனி ஜூனியர், மேட் டேமன், எமிலி பிளண்ட், ஃப்ளாரன்ஸ் பியூ, இன்னும் நிறைய பேர் சின்ன சின்ன கதாபாத்திரத்துலேயும் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் போட்டிருக்காங்க. அது வந்து உண்மையிலேயே ஒரு சூப்பரான விஷயம். அதே மாதிரி படத்தோட RR வந்து உங்களை வந்து சீட் எட்ஜில் உட்கார வைக்கும். சீனாக பார்த்தீங்கன்னா அது ஒரு நார்மல் சீன் மாதிரி தான் தெரியும். பட் அந்த RR மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு ஒரு இன்டென்ஸ் மூமெண்ட் உங்களுக்கு கொடுக்கும்ன்றது வந்து அந்த தியேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிய வரும். உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சில சீன்ஸ்லலாம் அந்த ஆட்டம்லாம் கிராஷ் ஆகும்போது ஒரு சவுண்ட் வரும்ல, அதை வந்து சூப்பராக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. உண்மையிலேயே அது ஹைலைட்டாக சூப்பராகவே இருந்தது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல படம் தான். பட் கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் உட்காந்து அதுவும் சப்டைட்டில்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தலை பிச்சுக்கும். அதையும் நான் ஃப்ராங்காக சொல்லிடுறேன். நான் பார்த்த தியேட்டரில் சப்டைட்டில்ஸ் இருந்தது லுக்ஸ் ஐமேக்ஸில். கதையிலேயே வந்து நீங்கள் நிறைய கேரக்டர்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சப்டைட்டில்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ப்ரொனன்சியேஷன்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. அமெரிக்கன் ஆக்சென்ட்டை தவிர்த்து அதில் ரஷ்யன் ஆக்சென்ட், ஜெர்மன் ஆக்சென்ட்லாம் நடுவில் வரும். ஸோ எந்த தியேட்டர் போகிறதா இருந்தாலும் சப்டைட்டில்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு போங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு அருமையான படம். பட் நோலன் மூவி செம்மையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்க செய்யும். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன்னா இது நோலனோட முதல் பயோபிக் திரைப்படம். ஐமேக்ஸில் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை ஐமேக்ஸில் மட்டும்தான் சப்டைட்டில்ஸ் போடுறாங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அது தவிர்த்து ஐமேக்ஸில் பார்த்தே ஆகணுன்ற அவசியம் இல்லை. அதுவும் நம்ம ஊர் சென்னையில் இருக்கிற ஐமேக்ஸுக்கு சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் கனடா யூஎஸ்லாம் இருந்தீங்கன்னா அங்கே தாராளமாக பார்த்துக்கோங்க. 70 mm பாருங்கள், மேபி யூ ஃபீல் த டிஃபரன்ஸ். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ பேர் தப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். பை.